உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நடைபெற்ற சண்டிகர் மேயர் தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கையில் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி. முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவு. மாநிலங்களவை தேர்தலில் சோனியா காந்தி, ஜே பி நட்டா, மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு. தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு. சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவான 370 ரத்து செய்த பின் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 22வது முறையாக நீட்டிப்பு. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். வேளாண் துறைக்கு 42,281 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் இந்த ஆண்டு 16,500 கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்கப்படும். ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. பயிர் காப்பீட்டுக்காக 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளுக்கு 208 கோடி ரூபாய் நிவாரணம். திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது. வேளாண் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்புகளும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவசாயிகளின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யாத பயனற்ற அறிக்கை. ஓ பன்னீர்செல்வம், ராமதாஸ் விமர்சனம். புதிய அறிவிப்புகள் இல்லாத வேளாண் பட்ஜெட், வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம். ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் கலைஞர் மேம்பாட்டு திட்டமும் வெவ்வேறானது, தமிழக அரசு விளக்கம். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. அவதூறு வழக்கில் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் ராகுல் காந்தி. சிறிது நேர காவலுக்கு பின் ஜாமீனில் விடுவித்தார் நீதிபதி. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை திரும்பப் பெற்றார் இபிஎஸ். ஸ்நேகம் பவுண்டேஷன் மோசடி விவகாரம். கவிஞர் ஸ்னேகர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிஜேபி நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி கைது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.